Tokyo Paralympic Portil, India in Ruru Tanga Mutpada, Iranda Padakangale, Ventrulada. Aimadamita Tupaki Sudal Portil, Iranda India Viragal, Tanga Matrum Veli Padakangale, Kaipatri Ulaner. India win Manish Narwal, Tanga Padakatai Ventrular. Melum Patamita Tupaki Sudal Portil, Yerkadaway Vengalam Vendula, Singra Chatana, Tarpur the Aimadamita Tupaki Sudal Portilum, Veli Padakam Ventrular. இதற்கிடையே பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுகா சேத்திராஜ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் ஏத்திராஜ் இந்தோனேஷியாவின் பிரடி செடியாவை 21-9, 21-15 என்ற செட்களில் வீழ்த்தினார். இறுதிப் போட்டியில் ஏத்திராஜ் மோதவுள்ளார். Tokyo Paralympic Portil, India இதுவரை 15 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. 3 தங்கம், 7 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 34வது இடத்தில் உள்ளது. துப்பாக்கி சுடுதலில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்றுள்ள மணிஷ் நர்வாஸ், சிங்ராஜ் அதானாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் தனது ட்விட்டர் வாழ்த்து செய்தியில் இந்த பதக்கம் வென்றதன் மூலம் இந்தியாவின் மூவர்ண கொடியை பாராலிம்பிக் போட்டியில் பறக்க செய்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் எதிர்காலத்தில் மேலும் பல பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மனோஜ் நர்வால் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்ற சிங்ராஜ் ஆகியோருக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ஒட்டுமொத்த நாடும் இவர்களை எண்ணி பெருமை கொள்வதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் பதக்க வேட்டை தொடர்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திறமை மிக்க இளம் வீரர் மணிஷ் நர்வால் மற்றும் சிங்ராஜ் அதானா 50 மீட்டர் பிரிவில் தங்கம் வெள்ளி வென்பதற்கு வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்றும் பிரதமர் அதில் விருப்பம் தெரிவித்துள்ளார். தங்கப்பதக்கம் வென்ற மணிஷ் நர்வால் மற்றும் சிங்ராஜுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பிரதமர் மோடி அளித்து வரும் ஆதரவுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வீரர்களின் இந்த சிறப்பான வெற்றிகள் மேலும் பல திறமையாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்திடும் என்று கூறினாா்.